டெல்லி மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்கும் தெலுங்கானா மேலவை உறுப்பினர் கவிதாவின் நீதிமன்ற காவல் நீட்டிக்கப்பட்டுள்ளது. தெலுங்கானா முன்னாள் முதல்வர் சந்திரசேகர ராவின் மகளும் அம்மாநில சட்ட மேலவை உறுப்பினருமான கவிதாவை டெல்லி மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் கடந்த மார்ச் மாதம் அமலாக்கத்துறை அதிகாரிகள் கைது செய்தனர். அமலாக்கத்துறை காவல் முடிவடைந்து திகார் சிறையில் அடைக்கப்பட்ட கவிதாவிடம் விசாரணை நடத்த சிபிஐக்கு டெல்லி ரோஸ் அவென்யூ நீதிமன்றம் அனுமதி வழங்கியிருந்தது. இந்நிலையில் கவிதாவின் சிபிஐ காவல் இன்றுடன் நிறைவடைய உள்ளதால் டெல்லி ரோஸ் அவென்யூ நீதிமன்றத்தில் அவர் இன்று ஆஜர்படுத்தப்பட்டார். அப்போது அவரை காவலில் எடுத்து விசாரிக்க சிபிஐ கூடுதல் அவகாசம் எதுவும் கேட்கவில்லை. இதனையடுத்து கவிதாவை வரும் 23ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்க நீதிபதி உத்தரவிட்டார். சிறைக்கு அழைத்துச் செல்வதற்கு முன்னதாக செய்தியாளர்களிடம் பேசிய கவிதா, இது சிபிஐ கஸ்டடி இல்லை, பாஜகவின் கஸ்டடி என விமர்சித்தார். பாஜக வெளியில் என்ன பேசுகிறதோ அதையே மீண்டும் மீண்டும் சிபிஐ உள்ளே கேட்பதாகவும், தொடர்ந்து 2 ஆண்டுகளாக புதிதாக எதுவும் கேட்கவில்லை என்றும் கவிதா கூறினார்.